ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல், ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வச்சு எப்படி கேக் செய்யலாங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட வீடியோஸில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் எக் வந்து யூஸ் பண்ணாமல் தான் கேக் செஞ்சுருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக் யூஸ் பண்ணி நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக் யோக்கும் எக் ஒயிட்டும் செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எக் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சில நேரம் பார்த்திங்கன்னா எக்கை பிரேக் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதே மாதிரி சில மிக்ஸ் ஆகிடும், பயமாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்கும் செப்பரேட் பண்ணுறதுக்கு. ரெண்டு எக்லேருந்தும் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் வந்து இப்போ நான் செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எக் ஒயிட்டை வந்து பீட் பண்ண போகிறோம். ஸோ விஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பித்து ஹை ஸ்பீடில் வந்து இதை பீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம பீட் பண்ணது எப்போ வரையும் அப்படின்னா நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரையும் பீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடையிடையில் வந்து நான் அரை கப் சுகர் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீட் வந்து நான் ஹை ஸ்பீடில் தான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பிக்ஸ் நல்லாவே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எக் யோக் எடுத்து வச்சுருந்தோம், அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு பீட்டரை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யோக் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் யோக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எக் யோக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரை கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணாமல் கேக் செய்யணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கால் கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மைதா வந்து ஒரு கப் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பட்டை பொடி வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட் கேக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பட்டை பொடி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஷலாக யூஸ் பண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா கட்டியாக எந்த இடத்துலையும் தங்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஷலாக யூஸ் பண்ணி. ஸோ நான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கால் கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். அதை ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுனேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செரி, அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம், கருப்பு திராட்சை, திராட்சை வத்தல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேக்கில் கீழே தங்காது. ஸோ அதனால் மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை கப் சுகர் தான் ஆட் பண்ணேன். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால ஸோ அதுலேயும் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்வீட் போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம், கேஷ்யூ, அதுக்கப்புறம் பிஸ்தா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும். ஃபைனலாக கேக்கை வந்து பேக் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேக் மோல்டில் பட்டர் ஷீட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஷீட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம கேக் பேட்டர் வந்து ஆட் பண்ணும்போது பட்டர் ஷீட் வந்து மூவ் ஆகாது. பேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி இதை டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பாதாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். வைக்கும் போது இது பேக் ஆனது பிறகு நல்லா ரோஸ்ட் ஆகி டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ இப்போ வந்து அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ஸோ 180 டிகிரி செல்சியஸில் 40-45 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. என்னோடய அவனில் கரெக்டாக எனக்கு 40 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ 40 மினிட்ஸ்க்கு நான் டைம் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 40 மினிட்ஸ் கழிச்சு அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோடய கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட டூத் பிக்கில் எந்த மாவுமே இல்லை, நல்லா கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை அன்மோல் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் டச் பண்ணி பார்த்தேன், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அன்மோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். சுட சுட கட் பண்ணிங்கன்னா நல்ல பீசஸாக வராது. ஸோ கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுடலாம். இப்போ
என்னோட கேக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணுறேன். கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜிக்ஸாக் நைஃபை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதை எடுக்கும் போதே பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து அதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது தானாகவே ரைஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு கேக். அடுத்த பீஸும் நான் கட் பண்ணிட்டேன். நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு டச் பண்ணும் போதே. எல்லா ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டு செஞ்சதுனால பயங்கர ஸ்மெல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்தது இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பீஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ டேஸ்ட் பார்த்தேன், பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதோடய டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.